தலைவர் படி. தலைவர் படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் இல்லாத தேஷா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஹாப்பி அப்படின்னு தெரிக்க விட்டாரு நம்மளுடைய சிவாண்ணா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ லேட்டஸ்டாக நடிச்சு வெளியே வந்தார் ஜெயலலிதா படத்தில். பார்த்தீங்கன்னா இவர் சிவாண்ணா, அதிரடியாக சிவராஜ்குமார் அதிரடியாக கேமரா ரோலில் நடிச்சிருப்பாங்க. அவருக்கு இந்த தகவல், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைந்து நடிக்கிறேன் அப்படின்னு தகவல் வந்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரா. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நெல்சன் அவர்கள் கால் பண்ணி உங்களுக்கு சின்ன ஒரு கேமரா ரோல் தான் அப்படின்னு சொன்னதும் தலைவர் கூட எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நின்று ஒரு போட்டோ ஃப்ரேம்ல வந்தாலும் பரவாயில்ல, டேஷா இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தெரிவித்து விட்டுருக்காரு. இங்க சில சில்லுண்டி நடிகர்களுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நெல்சன் போயிட்டு அவங்க காலில் கையில விழுந்தாரா அப்படின்னு. இன்னொன்னு, அவர் நம்ம மோகன்லால் லால் சேட்டன் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரே ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நான் நடிக்கிறேன்னா அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தலைவருக்காக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிக்க விட்டாரு அப்படின்றத நெல்சன் பகிர்ந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜாக்கி சரப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்கிறேன்னா ஐயோ அது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்து நடிச்சாரு அப்படின்னு சொன்னாரு. இது போல எல்லாருமே தலைவர் கூட நடிக்கிறதுக்கு ரொம்பவும் விருப்பம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்க இருக்கிற சில சில்லுண்டி ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பதிவு. லேட்டஸ்டா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு, அது நம்ம சிவாண்ணா சிவராஜ்குமார் அவருடைய வீடியோ தான். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு டேஷா இருந்தா பரவாயில்ல, அவர் கூட நடிக்கணும், ஒரு பிரேமில் வந்தாலும் போதும், அதுவும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் இது உங்களுக்காக சொல்லுவேன் சார். ரஜினி சார் கிட்ட போய் என்ன சார் நான் கேப், ஈவன் இஃப் இட் இஸ் ஒன்லி எ சிம்பிள் ஜஸ்ட் டேஷ் ஆல்சோ நோ ப்ராப்ளம் சார், இட்ஸ் ஓகே. பாத்தீங்களா, இதுதான் வந்து தலைவருடைய பவர். அவர் கூட ஒரு சிங்கிள் ஒரு சீன்ல வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற பெரிய பெரிய நடிகர்களாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அந்த நிகழ்வுகளையும் பகிர்ந்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நான் முதல் நாள் ஷூட்டிங் செல்லல, அப்போ நாங்கள் ரொம்ப அதிகமான நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ரெண்டு தடவை மூணு தடவை டீ குடித்தோம். அப்போல்லாம் தலைவர் நம்ம ஃபேமிலியை பற்றி தான் பேசுவார், அவர் இன்னும் எதுவுமே மறக்கலை, என்றைக்கும் பழசை மறக்காத ஒரு மனிதர். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவருடைய ஸ்டைலும் ஸ்பீடும் இனி அளவு படம் குறையல அப்படின்னு தெரிவிக்க விட்டிருந்தாரு. அவர்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டதும் அவ்வளோதான், அவர் என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்றத ஒரு பட்டியலையே போட்டு சும்மா தெரிவிக்க விட்டாரு. அந்த நிருபரை மிரண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெயலர் பட ஷூட்டிங்கில் தலைவருக்கு மீன் கறி கொடுத்துருக்காரு அந்த டின்னருக்கு அப்படின்ற தகவலையும் பகிர்ந்துருக்காரு. தலைவர் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் தலைவர். அது மட்டும் இல்லைங்க, தலைவர் கூட இவர் இணைந்து நடிக்குள்ள பிரேக்கெல்லாம் பேசுவாங்கல்ல, அப்போ எல்லாரும் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் பேசுறது ரொம்ப அழகாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு அற்புதமான தருணத்தை நான் மறக்க முடியாது. நிறைய விஷயங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணார், அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. எவ்வளோ விஷயங்கள் அவர் கூட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்பவும் ஹாப்பியாக அந்த வீடியோவை பகிர்ந்துருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் ஹாப்பி மூமெண்ட்டு தான் வரும். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.